சரஸ்வதி நமஸ்தபியம் வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நம் முன்னோர்கள் நமக்காக வகுத்து கொடுத்த பல உன்னதமான விஷயங்களை நம் வாழ்வில் நாம் தொலைத்தோம் அல்லது மறந்தோம் என்றே கூறலாம் அதாவது நோய்கள் அண்டாத நம்முடைய தற்காப்பான பழைய வாழ்வியல் முறையை நாம் மறந்தே போனோம் மீண்டும் மறந்து போன அந்த உன்னதமான விஷயங்களை நாம் மீண்டும் நம் வாழ்வில் கடைபிடிப்பதற்காக இந்த பதிவு பெண்கள் வாசல் பெருக்கி சாணம் மஞ்சள் தெளித்து கோலமிட்டார்கள் ஏன் கிருமி நாசினியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மண் செம்பு வெண்கலம் ஈயம் பூசிய பித்தளை பாத்திரங்களை உபயோகித்தார்கள் ஏன் கிருமிகள் அண்டாத நோய் எதிர்ப்பு ஆற்றலுடையது என்பதற்காக கழிவறையையும் குளியல் அறையையும் வீட்டிற்குள் வைக்காமல் கொள்ளைப்புறத்தில் வைத்தார்கள் ஏன் பெயர் வைக்காத கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிப்பதற்காக செருப்பை வீட்டின் வெளியே விட்டார்கள் ஏன் எச்சில் நரவை மூலம் பரவும் கிருமிகளை தற்காத்து கொள்வதற்காக பள்ளிக்கும் வெளியேயும் சென்று வந்தால் கைகால் கழுவி வீட்டிற்குள் வரச் சொன்னார்கள் ஏன் கிருமிகள் தொற்றை போக்குவதற்காக சலூனுக்கும் சாவுக்கும் சென்று வந்தால் எதையும் தொடாமல் குளித்தபின் வீட்டிற்குள் வரச் சொன்னார்கள் ஏன் தொற்று கிருமிகள் தொடராமல் இருப்பதற்காக பெரியோர்கள் வாரம் வாரம் எண்ணெய் தேய்த்து குளித்தார்கள் ஏன் உடல் சூட்டை தனித்து சளி கிருமிகளை போக்கி நுரையீரலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக பிறந்தாலோ இறந்தாலோ தீட்டு என்று பத்து நாட்கள் தனிமைப்படுத்தினார்கள் ஏன் நுண்ணுயிர் கிருமிகள் தடுத்து நிறுத்துவதற்காக இனியாவது இளம் தலைமுறையினர் மூத்தோர் சொல் வார்த்தையையும் முழு நெல்லிக்காயும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும் என்று உணர்ந்து வளமான வாழ்வு வாழுதல் நன்று மேலும் தனிமனித ஆரோக்கியம் சமூகத்தில் சுத்தம் அண்டை அயலாரோடு அகலாது அணுகாது உறவாடுதல் போன்ற நம் மூதாதையர் வாழ்வியல் நெறியை நாம் பின்பற்றுவோமாக விலாசம் கற்போம் கற்பிப்போம் தன்யவாதாகா